சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரையின் அங்கமாக வீற்றிருப்பவள் மீனாட்சி. இன்றளவும் மதுரை மக்களின் மனங்களில் அவள் ஆட்சி. இப்படிப்பட்ட மீனாட்சி தனது சிறு வயதிலே மதுரைக்கு அருகே உள்ள நாகமலை புதுக்கோட்டை என்னும் இடத்தில் உள்ள அந்த நாகமலையிலேதான் தனது பால்ய பருவத்தை கழித்தாளாம். அங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ராட்சத மலை முகடுகளில் தூரிகள் கட்டி அங்கு ஆடினாலாம். அது மட்டுமல்ல, அங்கிருக்கக்கூடிய பாறைகளிலே மஞ்சள் அரைத்து குளித்ததாகவும் வரலாறு. அவ்வாறு அவள் அங்கு மஞ்சள் குளித்ததன் விளைவாக அங்கு உள்ள கற்கள் இன்றளவும் மஞ்சள் நிறமாகவே இருப்பதாகவும், மீனாட்சி அவள் தூரி கட்டி ஆடிய இடம் இன்றும் தூரிட்டாங்கள் என்னும் பெயரோடு அங்கு இருப்பதாகவும் மக்களில் பலரும் சொல்கிறார்கள். அந்த சாமி போய் அதில் தூரியாடி குளிச்சுட்டு இங்கே கோயிலுக்கு வந்திருக்கு. அங்கே உள்ள கல்லுகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு மாதிரியே இருக்கும். அதை இங்கே உள்ள ஆடு மாடு மேய்க்க போகிறவங்க எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து பார்த்தாங்கன்னா மறுபடியும் அது கல்லாக மாறிடும். அது ஃபுல்லாக இப்போ ஃபாரஸ்டினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த மஞ்சள் அந்த கல்லில் வந்து மஞ்சள் அரைச்சி அந்த இதுவெல்லாம் அந்த இதுகள்லாம் இருக்குது. ஒரு பெண் வந்து விறகுபட்ட டெய்லியும் போகும்போது கரெக்டாக அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து கால் தட்டி எடறி ரத்தம் வந்துடும். அது வந்து ஊற்ற ஆரம்பிப்போம். இன்று நாம் மாய அஸ்திரம் நிகழ்ச்சியில் இருக்கிறோம். மாய அஸ்திரம் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன்னா, தூரிட்டாங்கல். இந்த தூரிட்டாங்கல்லில் தான் மீனாட்சி அம்மன் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது ஆடி விளையாண்டதாகவும் இங்கு பேச்சுகள் அடிபடுகின்றன. மதுரையில் இருந்து தேனி செல்லக்கூடிய வழியில் இருப்பதுதான் நாகமலை புதுக்கோட்டை. அந்த நாகமலையில் தான் இந்த தூரிட்டாங்கல் என்னும் அதிசயம் இருப்பதாக ஊர் மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஊர் மக்கள் சொன்னது போல அங்கு தூரிட்டாங்கல் இருப்பது உண்மையா, அங்கு மதுரையை ஆண்ட மீனாட்சி அம்மன் தூரியாடி விளையாட இது உண்மையா, அங்கு இருக்கக்கூடிய மஞ்சரைப்பான் கல் உண்மையா, தெரிந்து கொள்ள தமிழர் ஊடகத்தின் சார்பாக பயணம் தொடர்கிறது. ஆமாம், அந்த தூரிட்டாங்கல்ன்றது உண்மையா? ஆமாம், உண்மை. அந்த சாமி போய் அதில் தூரியாடி குளிச்சுட்டு இங்கே கோயிலுக்கு வந்திருக்கு சாமி. அந்த குளித்ததுக்கான தடயங்கள் ஏதாவது இருக்கா? இல்லை, அது மஞ்சோர தேங்கல் போய் மஞ்சள் உரைச்சி குளிச்சுட்டு அப்படியே வந்திருக்கு. மஞ்சரைச்ச கல் அப்படின்றது இருக்கு. தூரிய தேங்கல்லுமே இருக்கு, தூரியாடுனதுமே இருக்கு. அதை வந்து மனுஷர்களால் அசைக்கவே முடியாது. அதெல்லாம் அசைக்க முடியாது. அப்போ அதை யார் அசைச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் யாருமே அசைக்க முடியாது. அதான் துரிய கல் முளைச்சி வந்தது. இப்போ வந்து அவங்க ஆடினா தான் வந்து அது வந்து மனுஷங்களால் ஆட முடியாது. தெய்வ சக்தி மனுஷ சக்திக்கு அப்படி இது ஒன்றாத்தான், மனுஷ சக்திக்கு மேற்பட்ட அப்பாற்பட்ட ஒரு சக்தி அமானுஷ சக்தியால் தான் அதை அசைக்க. ஆமாம், அப்படி இது ஒன்றாத்தான். அப்புறம் மனுஷெல்லாம் அசைக்க முடியாது. அது பாறைகளே தானாகவே தனக்காகவே தண்ணே முளைச்சு. ஆமாம், தனக்காகவே அது உருவாக்கிட்ட இடம். ஆமாம். அண்ணா, நீங்கள் உங்களுக்கு பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் தான் இருக்கீங்களா? ஆமாம், எனக்கு வந்து இப்போ வயசு வந்து 40 வயசு ஆகப்போகுது. நான் பிறந்ததுலேருந்து நாமளப்பு கோட்டை இந்த ஊரில் தான் இருக்கேன். அப்போ அந்த தூரிட்டாங்கல்ல பற்றி சொல்லுங்களேன். அதாவது மீனாட்சி அம்மனுடைய குழந்தை பருவமானது தான் வந்து எங்கள் ஊரில் இப்போ தடாதக அம்மன் சொல்லி சாமி வந்து இருக்குது. அந்த சின்ன பருவத்தில் குழந்தை பருவத்தில் இருந்த தடாதகமன் தான் போய் அங்கே போய் தூரி ஆடினது அந்த தூரியாட்டாங்கல். அதுக்கப்புறம் அந்த மஞ்சரைச்சாங்கல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதில் மஞ்சரைச்சாங்கல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த தடாதகமன், அது போக வந்து இன்னும் 2-3 சாமிகள் வந்து அங்கே தூரி ஆடிட்டு அந்த குழந்தை பருவமாக இருந்த சாமிகள் வந்து தூரி ஆடிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு மஞ்சள் அரைசி மஞ்சள் உரசி குளிச்சுட்டு வந்த இடம் தான் மஞ்சரைச்சாங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே போய் அந்த குளித்த தண்ணியில் வந்து மஞ்சள் அரைச்சதுனால தண்ணியெல்லாம் மஞ்சளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த சாமிகள் வந்து குளித்ததுனால அங்கே உள்ள கல்லுகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு மாதிரியே இருக்கும். அதை இங்கே உள்ள ஆடு மாடு மேய்க்க போகிறவங்க எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து பார்த்தாங்கன்னா மறுபடியும் அது கல்லாக மாறிடும். அந்த மஞ்சள் கிழங்காய் இருந்து அங்கே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்காவே தெரியும். அந்தது அங்கேருந்து எடுக்கும்போது மஞ்சள் கிழங்கா இருக்கும், ஆனால் வீடுக்கு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து கல்லாக வந்து மாறிடும். இந்த தடாதகை பிராட்டியோட அம்சமாக தான் இந்த தூரிட்டாங்கல் மற்றும் அந்த மஞ்சரைச்சாங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடய வரலாறை பற்றி சொல்லுங்கள்.
அது வந்து தூரியட்டாங்கல்லுன்னு சொல்லிட்டு அங்கே தடாதக பிராட்டி வந்து தூரி ஆடினதாக சொல்கிறாங்க வரலாறு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு பின்னாடி மஞ்சரப்பாங்கல்னுட்டு அந்த மஞ்சரப்பாங்கல்ல வந்து சாமி வந்து தடாதக பிராட்டி மஞ்சள் அரைச்சி குளித்ததாக சொல்லி சொல்கிறாங்க. அது என்னுடைய வரலாறு. அது தடாதகினாட்சியார் தான் மீனாட்சி அம்மனோட குழந்தை பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாக? ஆமாம், தடாதக பிராட்டி வந்து பாண்டிய மன்னனுக்கு மகளாக பிறந்து அப்போ வளர்ந்து வர்ற காலத்தில் வந்த பிற்பாடு அது வந்து மூணு மார்பகத்தில் வந்து அவங்க வஞ்சி வர்றாங்க. பிறக்கும் போதே அப்படி தான் பிறந்து வராங்க. அப்படி வருங்காலத்தில் வந்து ஆணுடைய ஒரு திடாக்கியமாக வர வந்து இதுன்றாங்க, யாருக்குமே சட்ட அடிபணியாமல் வராங்க. அப்போ பூலோகத்தில் இருந்த மன்னர்களை பூரா அடிமைப்படுத்தி அவங்க அதுக்கு தான் திக்கு விஷயம்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. அதாவது மன்னர் சொல்கிறாரு முடிசுட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா வேண்டாம், நான் வந்து பூலோகத்தில் இருக்க பூரா அடிமைப்படுத்திட்டு திக்கு விஷயம் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி நான் வந்து முடிசுட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பூலோகத்தில் இருந்தவங்களை பூரா அடிமைப்படுத்திட்டு தேவலோகம் இப்படி எல்லா இடத்துலையும் பிரம்மலோகம் இப்படி எல்லா இடத்துக்கும் கைலாயம் எல்லாம் போகிறாங்க. சிவனை போய் கைலாயத்தில் போய் சண்டை பிடிக்க போகும்போது அப்போ ஈஸ்வரன் வந்து ஈஸ்வரனுக்கு வந்து காளை வாகனம் தான் ஜனாதிபதி மாதிரி மந்திரி மாதிரி இருக்காப்புல நந்திதேவர் அவர் அனுப்பிச்சி விட்றாங்க. அனுப்பிச்சி விட்டு சண்டைக்கு விடும்போது அப்போ அவரும் தோற்று ஈஸ்வரன்கிட்ட போய் சொல்லிடுறாரு, இன்ன மாதிரி செய்ய முடியல சமாளிக்க முடியல அப்படின்னு ஈஸ்வரன் போனால் ஈஸ்வரன் வர்றாரு. அப்போ ஈஸ்வரன் வந்து பார்க்கும்போது தடாதக பிராட்டியாக இருந்தது அந்த மூர்வு மார்பகமாக இருந்தது ஒன்று மறைஞ்சிருது ஈஸ்வரனை பார்த்தோன்னா. அப்போ வந்து நீ அப்போ பெண்ணுக்குடைய நாணம் அச்சம் மடம்பாம் பயிர்ப்புன்றது அந்த அம்மாவுக்கு வந்து அப்போ தான் வருது. அப்படி வரும்போது ஒன்றும் பேசலை. உடனே நான் வந்து மதுரையில் போய் இருங்க, நான் வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் அனுப்பிச்சி விட்டுறாரு. அப்போ வந்து திருக்கல்யாணம் அதுதான் திருக்கல்யாண வைபவம். ரெண்டாவது இது கள்ளழகர் வந்து தங்கச்சிக்கு வந்து சீர் கொடுக்குறதுக்காக வந்துட்டு அவர் போகிறது தான் அந்த சித்திரை திருவிழாவினுடைய அம்சம். இப்போ அந்த தடாதகை நாச்சியாராக தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்க. மீனாட்சி அம்மனோட குழந்தை பருவத்தின் அடையாளமாகவும் அவங்க வந்து மஞ்சள் அடித்து குடித்தது மற்றும் அவங்க தூரி ஆடின அந்த கல்லாக தான் அங்கே இருக்குது. ஐயா, ஆனால் முயற்சி பண்ணி எவ்வளோ தூரம் போனாலும் அந்த தூரிட்டாங்களை பார்க்க முடியலையே. அது புள்ள இப்போ ஃபாரஸ்டினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, அதனால் வந்து பார்க்க முடியாது. போய் அவங்கள்ட்ட இந்த ஃபாரஸ்டில் வந்து நம்ம அனுமதி வாங்கிட்டு வேணால் போகலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இப்போ பிறந்து ஆனால் சுய இதாக உருவாகுனுன்றாங்க, சிலை கிடையாது சுயமாக உருவாகுனதுன்றாங்க. அது இந்த இந்த அம்மன் வந்து அந்த தூரியாட்டங்களில் போய் தூரியாடும் வந்து அங்கே வந்து குளிச்சுட்டு அனுக்குள்ள ஒரு ஓட மாதிரி ஊற்று போகும், அக்கி பின்னாடி ஒரு ஊற்று இருக்குது, அந்த ஊற்றில் குளிச்சுட்டு வந்து அந்த மஞ்சரப்பாங்கல்ல வந்து மஞ்சரை மூத்தெல்லாம் தடவிட்டு அந்த தூரியாடி வந்துட்டு அப்புறம் இங்கே வரும். அதாவது அவங்களோட வந்து குழந்தை பருவத்தில் சொல்கிறது அவங்க அந்த தெய்வம் வந்து போயிட்டு வருது அப்படின்றாங்க அப்படியே. ஆனால் அந்த தூரிட்டாங்கல்ல வந்து நம்ம போய் பார்க்க முடியலையே, அதுக்கான இன்னும் வேறு சிறப்பு அம்சங்கள் அமானுஷ்யமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அதனுடைய தூரி அதில் போட்டது மாதிரியே தடயங்கள்லாம் அந்த கல்லில் இருக்குது. சங்கிலிகள்லாம் முன்னாடி இருந்ததாக சொல்கிறாங்களே? சங்கிலி வந்து நாங்கள் பார்த்தது இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தாலும் இருந்திருக்கலாம். ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க, நம்மளாம் அவளை பார்த்தது இல்லை, அதுக்கு முன்னாடி கிடந்தது. ஆனால் அதனுடைய தடயங்கள் இருக்குது, சங்கிலி மாட்டினதுக்கான தடயங்கள் இருக்குது. அந்த மஞ்சள் அந்த கல்லில் வந்து மஞ்சள் அரைச்சி அந்த இது ஒன்றெல்லாம் அந்த இதுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ பார்த்தாலும். ஆனால் இப்போ ஃபாரஸ்ட்டு கொஞ்சம் வேலியெல்லாம் போட்டு ஆளுங்களும் போக விடாமல் கொஞ்சம் இது பண்ணுறாங்க. இப்போ அங்கே அடைச்சி வச்சுருக்காங்க, போக முடியாது. போகலாம், ஆனால் கொஞ்சம் போட்டிருக்காங்களே, வேலி போட்டிருக்காங்க, அனுமதி கேட்டு போகலாம். அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைய முடியாது. விவசாயம்லாம் இங்கே எப்படின்னு இருக்குது?
விவசாயம் கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே. இங்கே காட்டில் வந்து என்னென்ன போட்டிருக்கீங்கண்ணே? காட்டில் வாழை, கரும்பு, நெல் இதெல்லாம் போடுவோம்ண்ணே. சரிங்கண்ணே. இப்போ இந்த தூரிட்டாங்கல்லு, இந்த தடாதகை அம்மன், இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கண்ணே. எங்கள் ஊரில் தடாதகை அம்மன் கோயில் இருக்குண்ணே. அந்த சாமி குழந்தை பருவத்தில் மீனாட்சின்னு சொல்லுவாங்க. அப்போ மீனாட்சி அம்மன்னா குழந்தை பருவத்தில் தடாதகை அம்மன் சொல்கிறாங்க. அது வந்து இங்கே ஊஞ்சல் ஆடுன்னு சொல்லுவாங்கண்ணே. இந்த தூரிட்டாங்கல்ல வந்து ஊஞ்சல் ஆடுவாங்க சொல்லுவாங்கண்ணே. அதுக்கு நேரம் மேலே போனோம்னா மஞ்சள் தேச்சு குளிச்ச கல்லுன்னு சொல்லுவாங்க. மஞ்சாரப்பாங்கல், மஞ்சாரப்பாங்கல்னு சொல்லுவாங்க. அந்த கல் இங்கே இருக்குனே, அது மஞ்சளாக இருக்கும். அந்த மஞ்சள் அங்கே ஆடு மாடு மேய்க்கிறவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம்னு நினச்சி எடுத்துகிட்டு போனாங்கன்னா மஞ்சள் கிழங்கா கிடக்குமா? கிழங்கா இருக்கும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா கல்லாக மாறிடும்ண்ணே. ஓ, இங்கேருந்து மஞ்சள் கிழங்கா இருக்கிறது மாதிரி தோற்றாளிக்கும். இவங்க வந்து மஞ்சள் கிழங்கு நிறையா கிடைக்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அது வந்து கல்லாக மாறி கல்லாக மாறிடும். அது தடாதகம்ன்றது மீனாட்சியுடைய மறு உருவம். இங்கே வந்து சிவம்லிங்கத்தில் அம்மன் வந்து இருக்காங்க. ஒரு பெண் வந்து விறகுபட்ட டெய்லியும் போகும்போது கரெக்டாக அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து கால் தட்டி இடறி ரத்தம் வந்துடும். தினமும் தினமும் போயிட்டு வரும்போது கரெக்டாக அந்த ஒரே இடத்துல தட்டி ரத்தம் வரும். ஏன்னா இதே இடத்த தட்டி வரும்னு பார்க்கும்போது அங்கே லைட்டை மண்ணை பறிச்சுட்டு பார்த்தா அங்கே லிங்கமாக சிவம்லிங்கமாக அம்மன் வந்து தோன்றிருக்காங்க. அது அந்த பெண்ணுடைய இதிலே வந்து தோன்றினதுனால வந்து அம்மன் மீனாட்சி அம்மனை வந்து அதை வழிபட்டு அப்போ அதாவது வந்து வருஷத்தை சொல்ல முடியலை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். அது அதுலேருந்து அப்படியே காலங்காலமாக வந்துக்கிட்டு இருக்கு. இது எனக்கு வந்து எங்கள் ஐயா அவங்க முன்னோர்கள் சொன்ன ஒரு செய்வெளி செய்தி. ஐயா, அந்த தூரிட்டாங்கல்ல பற்றி சொல்லுங்கண்ணே. இந்த மீனாட்சி அம்மன், இது தடாதக அம்மன் வந்து நான் இரவில் போய் அங்கே மலையில் வந்து மஞ்சள் உரசி புல்லு தின்னு சொல்லி ஊற்றுலாம் இருக்குது. அங்கே குளிச்சுட்டு இந்த விளாண்டுட்டு, தூரிட்டாங்கல்ன்றது அது விளாடக்கூடிய இடம், விளாண்டுட்டு குளிச்சுட்டு மஞ்சள் உரசினதுக்குரிய, நான் சின்ன பிள்ளை போயிருக்கேன், அந்த மஞ்சள் உரசினதுக்கு உரிய அடையாளம்லாம் இன்னமும் அங்கே இருக்குது. ஆனால் இப்போ ஏன் அங்கே போய் பார்க்க முடியலை? இப்போ வந்து வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் எடுத்துருக்கிறதுனால நாங்கள் முன்னாடி சின்ன பிள்ளைலாம் போவோம், மாடு மேய்க்க போவாங்க, அவங்களோட கூடையே போவோம். இப்போலாம் யாரும் போகிறது இல்லை, போக முடியாது. பூரம் புதர் மண்டி போய் துணி போய் கிடக்கு. அப்புறம் அது போக இந்த மலையிலேயே அங்கிட்டு வந்து புல்லுத்துன்னு சொல்லி இருக்குது, புல்லுத்து நாகர் தீர்த்தம் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அந்த புல்லுத்துன்றதுலாம் வந்து ரொம்ப மருத்துவ குணமுள்ள ஒரு புனித நீர். அது குடிக்கும் போதே தெரியும். அந்த புல்லுத்து இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது? இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். அவ்வளோ தூரம் தானா? சரி. நாகர் தீர்த்தம்ன்றது வந்து சும்மா ஒரு மரம், ஆலமர வேர்லேருந்து வரையக்கூடிய நீர், சுனை நீர். அதை குடித்தோம்னாலே வந்து உடம்புல இருக்க ஒரு 50% வியாதிகள் நார்மலாகும். ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து தீர்த்தத்திலே சரியாகும். அந்த நாகதோஷம் இதெல்லாம் இருக்கவங்க வந்து அங்கே வந்து வேண்டிக்கிட்டு ஒரு 3 பௌர்ணமிக்கு போய் நாகத்துக்கு வந்து அங்கே அர்ச்சனை பண்ணாங்கன்னா தோசை நீங்கி கல்யாணம் ஆகிரும். நாகதோஷம் உள்ளவங்க இப்படி நிறைய சிறப்பு இருக்குது. உங்கள் முன்னோர்கள் சொன்ன செய்தி வழி செய்தி எதுவும் இருக்கா? நிறையா இருக்குது. அதாவது நிறைய இல்லை, ஒன்று ஒன்று இருக்குது. நான் சின்ன பிள்ளை கேட்டது கதை சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து இப்போ பாண்டிய மதுரை அழிக்கணும் அப்படின்ற நோக்கோட பக்கத்தில் வந்து சோழ மன்னர்கள், அது எந்த மன்னரும் தெரில, ஏதோ மன்னர்கள்லாம் சேர்ந்து பெரிய யாகம் வளர்த்து அதை வந்து நாகமா வந்து மாதிரி அழிக்கிறதுக்கு, மீனாட்சி அது முக்கியமாக மீனாட்சி முகில் அழிக்கிறதுக்காக பாம்பை ஏவி விடுறாங்க. அந்த பாம்பு வந்து வருது, வரும்போது மீனாட்சியை விரட்டிக்கிட்டு வருது. ஃபஸ்ட்டு மீனாட்சி இங்கனக்குள்ள இந்த இடத்துல இருந்தது, தடாத இந்த பகுதியில் மண்டது. அப்போ பாம்பு வரதை பார்த்தோன்னா இங்கேருந்து தான் வந்து மீனாட்சி ஓடி இருக்கு. ஓடும்போது தான் அச்சமத்துக்கிட்ட போய் இன்னும் திரும்பி பார்த்து அச்சத்தோடு பார்த்ததுனால தான் அது அச்சம்பத்து. அச்சத்தோடு அதை வந்து பார்த்துட்டதுனால தான் இப்போ அடுத்த ஊர் அச்சம்பத்து, அதுக்கு அடுத்த ஊர் விராட்டிப்பத்து. அப்போ விராட்டிப்பத்துக்கிட்ட போகும்போது விரட்டி பற்றி போனதுனால விராட்டிப்பத்து. அதுக்கடுத்து அரசு ரெடின்னு இருக்குது. அரசு ரெடிக்கிட்ட போகும்போது அரசருடைய காலடியில் காலடிக்கு போனதுனால அரசு அந்த கோட்டை எல்லைக்குள்ளே போனதுனால அரசு ரெடின்னு பேர் இன்னமும் வந்து அந்த வரலாறுலாம் இருக்குது. அப்போ அந்த பாம்பு கடைசியில் என்ன ஆச்சு? அது வந்து அப்புறம் மீனாட்சிகிட்ட வந்து சொக்கநாதர்கிட்ட வந்து அரசன் வந்து முறையிடும் போது அப்போ சிவன் என்ன செய்கிறாரு, பாம்பு அழிக்கிறதா 2 அசுரர்களை விட்டு அந்த பாம்பை வெட்ட விடுறாரு. அந்த அப்போ அவங்க வந்து வெட்டும் போது அந்த செக்கான உருணி மேலக்கால் வந்து ரோடு போகுது பார்த்தீங்களா, அது அந்த கோடாலியால் வந்து அந்த பாம்பை வெட்டுறாங்க. 2 வெட்டும் போது தான் அந்த கணவன்னைக்கும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இந்த நெட்டு அப்படியே நாமளை வந்து சேட்டலைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி பாம்பு மாதிரி தெரியும். அது அந்த கணவா ரோடு வந்து இப்படி வெட்டின மாணிக்கு இருக்கும். அதேமாதிரி 2-3 இடத்துல இருக்கும். அந்த அசுரர்கள் வெட்டி போட்டது ரொம்ப கலப்பாயிட்டாங்க. கலப்பானதுனால அவங்க தண்ணி தவிக்கும் போது சிவன்கிட்ட கேட்கணும், தண்ணி தாகமாக இருக்கணும்னா அவங்க சொல்கிறாங்க, கை வை அந்த இடத்துல தண்ணி வரும், நீ வைக்கிற இடத்துல கை வச்சேன்னா தண்ணி வரும், வைன்னு சொன்னதுனால. ஆமாம், அப்படி வச்சதான் வைகை.
வைகை வைகை வச்சு வந்து அந்த பாம்பு அழிச்சிருக்காங்க. இதே மாதிரி வந்து மதுரையை சுற்றி வந்து பசுமலை, யானைமலை, இப்படி எல்லா இதுவும் இருக்குது. எல்லாமே அழிக்க வந்து அப்படி ஒவ்வொரு புராண தலை வரலாறு இருக்குது. அதில் முக்கியமானது இது. இந்த நாகமலை வந்து சேட்டலைட்லேருந்து பார்த்தோம்னா பாம்பு மாதிரியே இருக்கும், அது பார்க்கலாம். ஆனால் நாகமலை புதுக்கோட்டையில் தான் ஏகப்பட்ட செய்தி வழி செய்திகள், தூரிட்டாங்கல், மஞ்சாரச்சாங்கல் மற்றும் அந்த மலையை பற்றிய பல தகவல்களை மக்கள் நம்மளிடம் சொல்லி அதன் பேரில் தான் நாம் இந்த ஊருக்கு வந்துள்ளோம். இதற்கு அடுத்த ஊர் தான் அந்த நாம இது உடை. மாயாஸ்திரத்தில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க வந்திருக்கோம்னா தூரிட்டாங்கல். தூரிட்டாங்கல பார்க்க நம்ம பல முயற்சி பண்ணி பல காடு மேடுகள்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு வழியாக பாருங்கள், ஒரு பெருமூச்சோடு சொல்கிறேன், அந்த பெருமூச்சோடு அந்த தூரிட்டாங்கல்ல பாருங்கள். இதுதான் அந்த தூரிட்டாங்கல். இதை பார்த்தீங்கன்னா மலையிலேயே குடையப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்குது. இதை சத்தியமாக மனிதர்கள் செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை. இயற்கையில் பல விஷயங்களை நம்மளால் இது இப்படின்னு யூகிச்சு சொல்லவே முடியாது. இந்த தூரிட்டாங்கல்லும் அதை போன்ற ஒரு இயற்கையின் அமைப்பு தான். இதை மீனாட்சி சின்ன வயசில் இதில் தூரி ஆடினதாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல கயிறு கட்டின மாதிரியான, சங்கிலி போட்ட மாதிரியான அமைப்புகளுக்கும் அதுக்கு உண்டான தடயங்களும் நிறையா இருக்குது. ஆனால் இதை வந்து ஒரு மனுஷன் உருவாகியிருக்க வாய்ப்பே கிடையாது. இது வந்து இயற்கையால் செய்யப்பட்ட, இல்லை மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியால் உருவாக்கப்பட்டது தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த தூரிட்டாங்கல். மேலும் மேலே போய் மஞ்சாரச்சாங்கல் இன்னும் நிறைய தகவல்களை பார்ப்போம். வாங்க தொடர்ந்து பயணிங்க. ஒரு வழியாக நம்ம தேடி அந்த மஞ்சாரப்பாங்கலுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த பாறையில் பார்த்தீங்கன்னா இது வந்து வெட்ட வெளியில் வனாந்தரத்தில் கூட கிடக்கக்கூடிய ஒரு பாறை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் தேஞ்ச வளவளப்பான இந்த பாருங்க, கையை நல்லா இந்த இதெல்லாம் தேய்க்கிறேன், எனக்கு ஒன்றுமே அந்த கையில் வந்து அடிபாய்களோ சிராய்ப்புகளோ வரல. அந்த அளவுக்கு இது பல பலன்று அந்த தேய்மானத்தினால ஆயிருக்கு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 2-3 இன்ச்சு தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த பாறை அதோட உண்மையான உருவத்தில் அது அப்படியே இருக்குது. இந்த பார்வையில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் இருக்க கரடு முரடுகள்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்க வலுவழுப்பு தன்மையும் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு வந்து இது மனுஷரால் ஆகப்பட்ட ஒரு சின்ன விஷயமே கிடையாது, இது மனுஷர்களால் செய்யவே முடியாது. இன்னும் நிறைய தகவல்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இடத்துக்கு வந்து மாய அஸ்திரமானது இன்னும் பல பகுதிகளுக்கு பாய இருக்கிறது. மேலும் பல வினோதமான இடங்களையும் அமானுஷ்யமான விஷயங்களையும் நீங்கள் பார்ப்பதற்காகவே இந்த மாய ஆஸ்திரம் நிகழ்ச்சி. இது உங்கள் தமிழர் ஊடகம், தமிழர்களுக்கான சர்வதேச ஊடகம். நான் உங்கள் டேவிட், என்னுடன் ஒளிப்பதிவாளர் அசோக். நன்றி.